ரெண்டு பக்கம் காவேரி எங்க ஊரு நடுவுல, எங்க ஊரு நடுவுல ரெங்கநாத சுவாமியோ ஆதிசேஷன் மடியிலே, ரெங்கநாத சுவாமியோ ஆதிசேஷன் மடியிலே, ரெண்டு பக்கம் காவேரி எங்க ஊரு நடுவிலே. சித்திரையில் சேரோட்டம் மாசியிலே படகோட்டம், இத்தனையும் காண வரும் எத்தனையோ ஜனக்கூட்டம், எத்தனையோ ஜனக்கூட்டம் பத்தாளுக்கு தெரியாதோ பெருமாளின் சங்கதி, காவேரி ஊரு நடுவில் ரெங்கநாத சுவாமியோ ஆதிசேஷன் மடியிலே. கைமகியே நெய் வழியும் பொங்கலுண்டு காலையிலே, சித்திராந்தம் பரப்பதுண்டு மத்திய பரந்தாமனே எதிர்காலத்துல இந்த நையாண்டிதான் உனக்கு ஜீவனமா அமைஞ்சிட போறதுனா மாமா, உங்க ஆசீர்வாதம் பலிக்கட்டும் மாமா. வாழ்க்கையில வெறுமனே ஆண்டியா இல்லாம நையாண்டியாவே வாழ்ந்து விடுறேன். குரல் கொடுத்துட்டா, குரல் கொடுத்துட்டா மாமா. ஏதோ பொங்கல் பொங்குறது, நெய்ய விட்டு கிளறிட்டேன்னா அதுவும் முடிஞ்சிடும் மாமா. இந்த அசட்டு வரதனுக்கு ஆண்டவன் சக்திய கையில தான் கொடுத்தோம், மூளையில கொடுத்தோம். வரதா, இன்னைக்கு மட்டும் மாதிரி ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிக்க வரக்கூடாதா? சங்கு சக்கரதாரியா சீமன் நாராயணன் சர்வ அலங்கார பூஷிதரா அப்படியே ஜொலிச்சுன்னு இருக்காரடா, எல்லாரும் அப்பா அப்பான்னு அப்படியே அதிசயப்பட்டு இருக்கா. அவள்லாம் அப்பப்பான்னு அதிசயப்பட்டு அப்பா அப்பான்னு தான் ஆகணும். நீங்க போங்க, தனிக்கையா போது எடுத்துட்டு போக, பரிசாக அனுப்புங்க. ஐயோ பாட்டு என் கண்ணு, நீ போய் பாசப்படுமா? கட்டி பிடிச்சா அம்மா அப்பா பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாலே அம்போன்னு வந்துடுறேன்றான். நானும் தான் சொல்றேன், தள்ள காலத்துல தள்ளிக்க, அள்ள காலத்துல அள்ளிக்க, அப்புறம் தள்ளாத காலத்துல யாருமே வரமாட்டாங்கடின்னு சொன்ன. நான் வரல. கேக்குறாளா? கேட்க மாட்டாள. அவ ஓ பொண்ணாயிட்ட. அம்மா, நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவன் சிலையை பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி அவசாரமெல்லாம் பேசாதீங்க. சரி, சிலை இல்லாத இடத்துல
பேசுவோம், என்ன பேசணும், எதை பத்தி பேசணும், எல்லாம் ஒன்ன பத்தி தாண்டி. இந்த பாரு பழம் இருக்கும் போதான் கிளி வரும். ஏமா மாவச கிடைக்கு நமக்கு என்னமா வித்தியாசம், அங்க ஆட்ட வெட்டுறாங்க நாம ஆள வெட்டும் அவ்வளவுதானே. இது தொழில், எதுமா தொழில், உப்பும் பருப்பும் வெத்தா அது தொழில், உன் மகளையே விக்கிறி அதுவா தொழில். ஏமா நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நிலாவை காட்டி எனக்கு சோறு ஊட்டினேன், இப்ப நான் குமரி ஆயிட்டேன், பணக்காரன காட்டி எதை ஊட்ட பாக்குறேன். பருவத்துக்கு தகுந்த பாடம் சொல்ல வேண்டாமா, பாடம் சொல்லலாம், பாவத்தை சொல்லலாமா, அதுவும் பெற்ற தாயேவா சொல்லணும். இவ என்ன சொல்றையா கண்ணு? ஆலையில மாதவி சொன்னது மீறியே இவ தலையில விழுந்தா மண்டையோடையும்
எனக்கு இது கூட புரியலையே. நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. முருகையும் கூட சொன்னானே, நீங்க அழக நன்னா ஆடுவேடாமே. என்ன தப்பு செஞ்சேன்? என்ன சமைக்க தெரியும்? ஸ்ரீரங்கம் கோவில் மடப்பள்ளியில நானே தான் சமையல்காரன். நேக்கு இந்த ஊர்லயே ஒரு வேலை கிடைச்சுட்டா சிவன் கோவில்ல வைஷ்ணவனுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. மாட்டேன்னு சொல்லிட்டா நேர போடுற நாமத்தை படுக்க போட்டு விடுறேன். அப்புறம் சரி சரி, நேரமாச்சு, நாளைக்கு ஆத்தங்கரையில் சந்திப்போம். ஏன் இன்னைக்கு ராஜா முகம் ஒரே சோர்வா இருக்கு? ராஜா தான் பணத்திலே சாப்பிடுறாரு, அதனால சோர்வா இருக்க. நீங்க என் பணத்துல சாப்பிடுறீங்க, சந்தோஷமா இருக்கு. அதனால் கோபமேறோ கொண்டு இலக்கமாக பேசுகிறாடா முட்டாளே. நீங்க ரெண்டு பேரும் வயிற்றுக்கு தானடா வேலை கொடுக்குறீங்க, மூளைக்கு வேலை கொடுக்கடா. எது இருக்குதோ அதுக்கு தானே கொடுக்க முடியும். ராஜா அந்த மோகனாகி மனம் கவர ஒரு யோசனை சொல்லுங்கடா. இவ்வளவு தானா? அவ்வளவு சுலபமா இருக்கா? அதிகாலத்து ராஜாக்கள் எல்லாம் ஒரு பெண்ணை அடையிறதுக்கு இவ்வளவு வீரமான காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? எனக்கு மாத்திர வீரம் இல்லையா? எங்கே இருக்கு? காட்டட்டுமா? காட்டுங்க. இப்போ உங்க ரெண்டு பேரையும் குட்டி கொலை வீரம் தேவையில்லை. சத்தத்திலே ஓடிடுறியா? மத்தாப்பு மகாராஜா, வீரம் எல்லாம் என்னடா அப்படி கேளுங்க. மோகனா காத்துல முழுங்கா. எதுக்காக முழுங்குறான்? வழி சொல்றேன், அவ கால புடிச்சு எழுக்குது. மோகனா, இந்த அன்புக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்?